Hi friends, இன்னைக்கு இந்த ரெண்டு கிளாத்தையும் வச்சு தான் நம்ம குர்த்தி தைக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் போர்ஷனுக்குள்ளே இந்த கிரே கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து அரை மீட்டர் கிளாத் இருக்குது. ஸோ நாலாம் அடிக்கிறது எப்படின்னு பிகினர்ஸ்க்கு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. நான் இந்த கிளாத்தை வந்து நாலாம் அடித்து காமிக்கிறேன். இதோட வித்து வந்துட்டு டோட்டலி 44 இன்ச் இருக்குது, லென்த்து வந்துட்டு 11 இன்ச் இருக்குது. இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டிங்கன்னா இதுதாங்க நாலாம் அடிக்கிறது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த பக்கம் உட்காந்துட்ருக்கேன், இந்த ஃபோல்டர் சைடு வந்துட்டு ஏன் பக்கம் வர்ற மாதிரி நான் இந்த கிளாத்தை திருப்பி வைக்கணும். பாருங்கள், இப்போ ஃபோல்டர் என்கிட்ட வந்துருச்சு, ஓப்பன் வந்து என்னோடய ஆப்போசிட்டில் போயிடுச்சு. இந்த மாதிரி தான் மடிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதே போல் ஸ்கர்ட் பார்ட் எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் பேப்பர் வச்சு மடித்து காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீட்டாக மடித்தாச்சு. இதோட லெங்க் வந்துட்டு நான் சொன்னேன் 11 இன்ச்சு. அதுக்கப்புறமா நாலாம் அடித்து போட்டதுக்கப்புறமா இதோட வித்து வந்துட்டு அதே போல் தான் 11 இன்ச் வருது. இதுதான் நம்மளோட பாடி சைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஷோல்டர்லாம் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்துட்டு 6 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் 6 இன்ச்சு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே நம்ம அளக்கிறது வந்து மடிப்பு வந்து, அதாவது ஃபுல் மடிப்பும் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அளந்தீங்கனாலே கரெக்டாக வந்துடும். ஓகே, இதுக்கப்புறமா இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஆம்ஹோலோட கர்வ் வரைஞ்சிக்கலாம். இது வந்து பேக் சைடு உள்ளது, ஃப்ரண்ட் சைடுக்கு கொஞ்சம் உள்பக்கமாக வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா நெக் எடுத்துக்கலாம். நெக்கோட வித்து வந்துட்டு 3 இன்ச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து வந்து, அதாவது ஃப்ரண்ட் எனக்கோட இறக்கம் வந்துட்டு 5 இன்ச் எடுத்துருக்கிறேன். இதை நான் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி பேக் சைடு. பேக் சைடுக்கு நான் 3 இன்ச் எடுத்துருக்கிறேன். இதுக்கும் நான் ரவுண்ட் ஷேப்பில் நெக் வரைஞ்சிருக்கிறேன். இனி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடுக்குள்ளது எல்லாமே கட் பண்ணிக்கணும், அதாவது பேக் சைடுக்குள்ளே ஆர்ம் ஹோல் அண்ட் பேக் சைடுக்குள்ளே நெக்கு. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த சைடு வந்து ஒரு சிங்கிள் மடிப்பு இருக்கும், நம்ம நாலாக மடித்ததில் ஒரு மடிப்பு இருக்கும், அதை இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே இருக்கிற பீஸை எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்குள்ளது. இனி இதை மடிச்சுட்டு இதோட ஆர்ம் ஹோல் அண்ட் நெக் இந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இது வந்து கீழே உள்ளது ஸ்கர்ட் பார்ட் மாதிரி. ஸோ இதை எப்படி மடிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு பேப்பரில் காமிக்கிறேன். இப்போ இந்த டோட்டல் பேப்பர் தான் ஒரு 1.5 மீட்டர் துணின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக விரித்து போட்டிருக்கிறேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இன்னொரு தடவை மடித்தா நம்ம நாலாக மடித்ததாக அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லைங்க, இந்த மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும், இந்த ஓப்பன் வந்து நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கணும். இவ்வளோதாங்க, இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிட்டிங்கனாலே போதும், இவ்வளோ தான் மடிக்கிறதே. இப்போ இன்னொரு விதமாக கூட மடிக்கலாம், அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஃபுல் கிளாத்தையும் விரித்து வச்சுக்கோங்க. ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மடித்தோம், இந்த மாதிரி மடித்தோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். எப்படி மடித்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், இந்த ஓப்பன் வந்து நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கணும், அவ்வளோதாங்க. இந்த டோட்டல் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம மடிச்சிட்டாலே போதும். பாருங்கள், இப்போ நம்ம மடிச்சிருக்கிறது நாலாக இருக்குது, இவ்வளோதான். இந்த டாப் போர்ஷன் எப்படி இருக்குது, கீழ் போர்ஷன் எப்படி இருக்குது அப்படிலாம் நீங்கள் மைண்ட் பண்ணவே வேண்டாம், இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதே மாதிரி நான் இப்போது இந்த ஸ்கர்ட் பார்ட்டை மடித்து போட்டிருக்கிறேன். அது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலை. ஸோ மடிப்பு பக்கம் ஏன் பக்கம் இருக்குது, ஓப்பன் ஆப்போசிட்டில் இருக்குது. இதோட வித்து வந்துட்டு 15 இன்ச்சு.
இதோட லெங்க் வந்துட்டு 37 இன்ச் இருக்குது. இப்போது நம்ம மேல் பக்கம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இனி நம்ம வரைஞ்ச இந்த ஷேப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் கட் பண்ணிட்டேன், தேவையில்லாததை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு பீஸை மட்டும் உங்களுக்கு நான் விரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸி தாங்க இந்த குர்த்தி தைக்கிறதுக்கு. இதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறதில்ல, இதில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணால் 3/4 ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது நாலாக மடித்து போட்டிருக்கிறேன். ஸ்லீவுக்கும் இப்படி தான். டோட்டல் ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் வந்து நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கணும். எப்போவும் இது சொல்கிறேன்னு கொஞ்சம் போர் அடிக்கும் உங்களுக்கு, பட் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் புரியும் இல்லையா, அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன். ஓகே, இப்போது நான் வந்து ஸ்லீவோட லெங்க்த் வந்து 6 இன்ச் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இப்படி ஸ்லீவ் வரைய தெரியல அப்படின்னா எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் வரைஞ்சி கட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போலாம் ஃபஸ்ட்டு வந்து லெங்க்த் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அப்படியே ஸ்லீவோட ஷேப் வரைஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் லெங்க்த்தாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்புறம் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லெங்க்த்தாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இது சென்டர் பார்ட் வந்து லைட்டாக குட்டியாக ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ரெண்டையுமே விரித்து வச்சுக்கலாம். விரித்ததுக்கப்புறமா நம்ம குட்டியாக ஒரு கட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி குளிச்சு வரையணும். குளிச்சு வரைகிற இந்த கேப் வந்துட்டு 3/4 இன்ச் இருக்கிற அளவு, இந்த இடம் வந்து 3/4 இன்ச் இருக்கிற அளவுக்கு நீங்கள் குளிச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏன் அப்படின்னா, இது ஃப்ரண்ட்டு சைடு வரும்போது நமக்கு வந்து தூக்கிக்கிட்டு இருக்காது, ஜம்முன்னு இருக்கும், அதாவது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி குளிச்சு வரைஞ்சி வெட்டிக்கோங்க. ஓகே, இப்போது ஸ்லீவில் வந்துட்டு அடிப்பக்கத்தில் 2 தடவை மடித்து தச்சிட்டோன்னா இந்த ஸ்லீவோட வேலை முடிஞ்சுதுங்க. அதை முடித்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்கில் வந்து பிசுறு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் ரெண்டையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண போகிறேன். கிராஸ் பீஸ் தான் ஜாயின் பண்ணணும்லாம் கிடையாது, இந்த கழுத்து ஷேப்லேயே வெட்டி கூட நம்ம நிறைய வீடியோஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு துணி நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் துணி கம்மியாக தான் இருந்தது, ஸோ நான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டேன். கிராஸ் பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுருங்க, சுற்றி தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ தச்சாச்சு, இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு. இப்போது நம்ம தச்ச இடத்துல குட்டி குட்டியாக ஒரு கட் கொடுக்கணும். நீங்கள் கட் கொடுக்கும்போது கண்டிப்பாக தையலில் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த நம்ம ஜாயின் பண்ண பார்த்தீங்களா கிராஸ் பீஸு, அதை மட்டும் உள்பக்கமாக மடித்து தைக்கணும். இந்த பீஸை வந்துட்டு ஒரு தடவை மடிச்சுட்டு, ஒரு நிமிஷம், ஒரு தடவை மடித்து இன்னொரு தடவையும் மடிச்சிட்டிங்கன்னா கழுத்தோட பிசுறுலாம் தெரியாது, கரெக்டாகிடும். ஸோ அதே மாதிரி பேக் சைடுக்கும் தச்சுக்கலாம். குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு கட் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரு தடவை மடித்து இன்னொரு தடவை மடிச்சிட்டிங்கன்னா கழுத்து ஃபினிஷ் ஆகிடுங்க. இப்போ
இப்போ தச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த ஸ்கர்ட் பார்ட், அதையும் ரெடி பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த பீஸை இந்த மாதிரி எடுத்து வச்சு இதில் ஒரு தையல் போட்டுக்கணும். ஒன்று இல்லை ரெண்டு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாது. இந்த மாதிரி தச்சுக்கலாம். இப்போ நான் தச்சுட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தச்சுட்டேன். ரெண்டு பீஸையுமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயினிங்க்கும் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு தையல் போடணும், போட்டுக்கோங்க. இப்போ தச்சுட்டு வந்து காமிக்கிறேன். தச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து நம்ம ரெண்டாக விரித்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண வேண்டியது தான். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லீவ் எடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் குளிச்சு வரைஞ்சிருக்கிறது வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட் சைடு தான் வரணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளோட நெக்கு சைஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இனி இந்த சுடிதாரை ரெண்டாக மடிச்சுக்கணும். உள் பக்கமாக ரெண்டாக மடித்து போட்டுக்கணும். ரெண்டாக மடித்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம சைட் ஜாயினிங் கொடுத்துட வேண்டியது தான். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ரெண்டு தடவை மடித்து தச்சிட்டோன்னா சுடிதார் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சுட்டு வந்து ஃபைனல் லுக் காமிக்கிறேன். இதுதான் நம்ம சுடிதார் ஃபைனல் லுக்கு. மேலே வந்துட்டு நான் மூணு பட்டன்ஸ் வச்சுருக்கிறேன். பட்டன்ஸ் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா ப்ளெயினாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.